டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் குழப்பத்துக்கு இடையே பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. கட்சி துவக்கி ஓராண்டில் டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி அடுத்தடுத்து அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. டெல்லி தலைமைச் செயலக வளாகத்தில் தினமும் அமைச்சர்கள் மக்களிடம் குறை கேட்பார்கள் என்றும், சனிக்கிழமைதோறும் ஜனதா தர்பார் என்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார். அதன்படி சனிக்கிழமையன்று டெல்லி தலைமைச் செயலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் சகிதமாக முதல்வர் கெஜ்ரிவால் கூட்டத்துக்கு வந்தார். ஆனால் போதுமான பாதுகாப்பு வசதியும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கடுமையான கூட்டத்தை கட்டுப்படுத்த டெல்லி போலீசாரும் சகாஷ்டிர சீமபால் அமைப்பினரும் போராட வேண்டியதாயிற்று. நேரம் செல்ல செல்ல மேலும் மேலும் கூட்டம் அதிகரித்ததால் அங்கிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த முடிவை எடுக்காவிட்டால் கூட்ட நெரிசலில் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு உருவாகியிருக்கும் என்று கெஜ்ரிவால் கூறினார். व्यवस्था नहीं थी, तीन चार दिन में मैं दोबारा व्यवस्था बना के हम दोबारा जनादालत लगाएंगे, हम जनता के बीच में. இந்த கூட்டத்திற்கு 50,000 பேர் வரக்கூடும் என்று போலீசார் கணித்திருந்தனர். ஆனால் அரசு மருத்துவமனை, டெல்லி போக்குவரத்து கழகம், மின்வாரியம் உள்ளிட்ட அரசு துறையில் பணி நிரந்தரம் கோரியும் கட்டுமான தொழிலாளர்களும் அதிக அளவில் வந்தனர். குறைகளை தெரிவித்தோருக்கு அதை பதிவு செய்து ரசீது வழங்கப்பட்டது. இந்த முகாமில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனா்.